கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5:39. எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். வேதாகம கதாபாத்திரங்கள் நேரத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வெல்கம் டு தி பைபிள் கேரக்டர்ஸ் ஆர். தொலைக்காட்சி நேயர்களே, கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் பத்திரிகையின் ஆசிரியரும் வத்தலக்குண்டு கிறிஸ்துவின் சபை ஊழியருமான நம்முடைய அருமை சகோதரர் பி அர்ஜுனன் அவர்கள் தேவ செய்தி அளிப்பார்கள். கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, வேதாகமே கதாபாத்திர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். பரிசுத்த வேதாகமத்தில் லூக் இன் த ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமத்திலே லூக்காவை பற்றி 10 காரியங்களை இன்றைய நாளில் நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக சென்ற வாரம் நாம் பார்த்த நபரை குறித்து தியானம் செய்யலாம். யூதாவை பற்றி நாம் தியானம் செய்தோம். யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேர், அதிலே யூதா 4வதாக பிறந்த மகன் என்று நாம் தியானம் செய்தோம். 10 காரியங்களை குறித்து மிக தெளிவாக நாம் கற்றுக்கொண்டோம். அந்த யூதா கோத்திரத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நாம் அறிந்தோம். இதே நாளிலே லூக்காவை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். லூக்காவை பற்றி முதலாவது நாம் அறிகிற விஷயம் என்னவென்றால், இவன் ஒரு வைத்தியன். கொலோசியர் புஸ்தகம் 4:14. பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே கிறிஸ்தவ சபைக்கு எழுதின கடிதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். இவர் ஒரு வைத்தியனாக இருந்தார். ஊழியத்தில் மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள், வைத்தியர்கள் இருக்கிறார்கள், வரி வசூலிப்பவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல தரப்பட்ட சூழ்நிலையில் இருந்து ஆண்டவருடைய இந்த உன்னதமான ஊழியத்திற்காக தங்களை அர்ப்பணம் செய்தார்கள். இந்த லூக்கா ஒரு வைத்தியனாக இருந்திருக்கிறார். இவரை பற்றி நாம் 2வது என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், இவர் எழுதின புத்தகங்கள் 2. 1 லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம், மற்றொன்று அப்போஸ்தல நடவடிக்கைகள். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் புதிய ஏற்பாட்டிலே 3வது இடத்திலே இருக்கின்றது. மத்தேயும் மார்க்கு லூக்கா. இந்த லூக்கா மிக சிறப்பாக எழுதியிருக்கின்றார். 1:1-4 நாம் பார்க்கும்போது, மகா கணம் பொருந்திய தெய்வப்பிழுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால், ஆதி முதலாய் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. மிக நேர்த்தியாக எழுதியிருக்கின்றார். மகா கணம் புரிந்திய
தேயோப்பிலிருக்கு எழுதியிருக்கின்றார். இந்த சுவிசேஷ புத்தகம் உலக நாடுகளிலே பல இடங்களிலே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சுவிசேஷ புத்தகமாக இது இருக்கிறது. அன்பானவர்களே, சிறப்பாக அவர் எழுதியிருக்கின்றார். சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்படுத்தப்பட்டார்கள். பரிசுத்த வேதாமத்தை 40 ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் லூக்காவும் ஒரு ஆசிரியர். பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு இவைகளை எழுதினார்கள். அடுத்த புத்தகம் எதுவென்றால் அப்போஸ்தல நடவடிக்கைகள். இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் சரித்திர புஸ்தகம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் முதல் நூற்றாண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட சபை, கிறிஸ்துவின் சபை எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்டது. எருசலேம் துவங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய வசனம் பிரசங்கிக்கப்பட வேண்டியது, இது தேவனுடைய சித்தமாக இருந்தது. எனவே எருசலேமிலே முதலாவது ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்காக எருசலேம் சபை என்று அதற்கு பெயர் அல்ல, அது கர்த்தருடைய சபை, கிறிஸ்து ஏற்படுத்தின ஒரே ஒரு சபை. அந்த சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள், அவர்களுக்கு ஊழியத்தில் வந்த பாடுகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, போராட்டங்கள் என்ன, அவைகளை எப்படி மேற்கொண்டார்கள், பிதாவாகிய தேவன் எவ்விதமாக அவர்களை எடுத்து ஊழிய பாதையிலே பயன்படுத்தினார் போன்ற அநேக காரியங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் எழுதினவர் லூக்கா என்று நாம் அறிகின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:2 லூக்காவில் எழுதுவதைப் போலவே இங்கேயும் எழுதுகிறார். தெயோப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். இந்த லூக்கா ஒரு சிறப்பான எழுத்தாளர் என்று நாம் சொல்லலாம். வைத்தியனாக இருந்திருக்கிறார், மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து ஒரு முதலாவது பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் என்று எழுதியிருக்கிறார். லூக்கா புத்தகத்திலே அவருடைய பிறப்பு முதல் உயிர்த்தெழுந்து பரமேறி சென்ற வரைக்குமாக எழுதப்பட்டிருக்கிறது முழுவதுமாக. அந்த லூக்கா சுவிசேஷம் முழுவதுமாக இங்கே நாம் பார்க்கிறோம். தெரிந்தெடுத்தார் அப்போஸ்தலர்களை, அவர்களோடு 40 அநேக காரியங்களை குறித்து பேசினார். பின்பதாக ஒலிவமலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்ட காரியங்கள், காத்திருக்கும்படியாக கட்டளையிட்ட காரியங்கள் எல்லாவற்றை குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் என்று தெயோப்பிலுவுக்கு எழுதின கடிதத்தை நாம் பார்க்கின்றோம். இது அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்று ஆராய்ச்சியாளர்கள் இணைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அப்போஸ்தலருடைய காரியங்கள் எல்லாமே அந்த நடவடி புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவது பேதுரு எழுந்து பிரசங்கம் செய்தார். 3000 அங்கத்தினர்கள் சேர்க்கப்பட்டார்கள். அந்த சுவிசேஷ வசனத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தருடைய சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அதற்கு பின்பதாக சபையானது எப்படி வளர்ந்தது, எருசலேம் சபை மூப்பர்களை கொண்ட ஒரு சபையாக வளர்ந்தது, அவர்கள் ஆசியா முழுமைக்கும் எப்படி சுவிசேஷ ஊழியத்தை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் என்ற அனைத்து காரியங்களும் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே அடங்கியிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கை கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படியாக சீஷர்கள் கூடி வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை காரியங்கள் உள்ளடக்கின ஒரு புத்தகமாக புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு மைய புத்தகம் என்று அதை நாம் சொல்லலாம்.
அதை வைத்துதான் மற்ற நிருபங்கள் எல்லாமே இருக்கிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் துவக்க கால சரித்திரத்தை எடுத்துரைக்கிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. இதையெல்லாம் எழுதின ஆசான் லூக்கா என்று நாம் அறிந்து கொள்கிறோம். மூன்றாவது, இவனை பற்றி நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், புற மார்க்கத்திலிருந்து ஒருவேளை பவுலின் போதகத்தால் கிறிஸ்தவன் ஆனான் என்று கருதப்படுகிறது. புற மார்க்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடும் என்ற ஒரு கருத்து வரலாற்று ஆசிரியர்களிடையே நிலவுகிறது. புதிய ஏற்பாட்டிலே இந்த லூக்காவை பற்றி மூன்று இடங்களிலே மட்டுமே நாம் படிக்கிறோம். மூன்று இடங்களிலே மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உன்னதமான புத்தகத்தை எழுதின ஆசான் சுவிசேஷ புத்தகம், லூக்கா சுவிசேஷ புத்தகம், அப்போஸ்தல நடவடிக்கைகள், ஆனால் மூன்று இடங்களிலே நாம் அதிகமாக பார்க்க முடிகிறது. அதற்கு மேலாக நாம் பார்க்க முடியவில்லை. நான்காவது, இவரை பற்றி நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், பவுலுடைய ஊழியத்திலே உறுதுணையாக இருந்த ஒரு நபர் இந்த லூக்கா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்திலே நிறைய உடன் வேலையாட்கள் இருந்தார்கள். இவரை பற்றி சொல்லும்போது 2 தீமோத்தேயு 4:11 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு எழுதின கடிதத்தில், லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்திலே அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இந்த லூக்கா மாத்திரம் என்னோட கூட இருக்கின்றான் என்று பவுல் குறிப்பாக எழுதியிருக்கின்றார். அநேக உடன் வேலையாட்கள் இருந்தார்கள், ஆனால் அந்த சமயத்திலே லூக்கா மாத்திரமே உறுதியாக இருந்திருக்கிறார், உடன் இருந்திருக்கிறார். அப்ப விட்டு விலகாத ஒரு நபராக இருந்திருக்கிறார். இப்படி ஊழியத்தில் இருந்தபடினாலே ஊழிய சம்பந்தமான அநேக காரியங்கள் லூக்காவுக்கு அறிய வந்திருக்கும், தெரிய வந்திருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலோட இருக்கின்றார். பவுல் ஒரு வல்லமையான ஒரு மிஷினரி, நிறைய ஊழியங்களை அவர் செய்திருக்கிறார். ஆசிய முழுமைக்கு 3 முறை சுவிசேஷ பயணம் செய்திருக்கிறார். ஊழியத்திலே அநேக பாடுகள் கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார். ஒரு காலத்திலே இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திற்கே விரோதமாக இருந்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்பொழுது அவர் சவுலாக இருந்தார். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் மிகவும் துன்பப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது அவர் மனமாற்றப்பட்டு வல்லமையாக ஊழியத்தில் இருக்கின்றார். அந்த ஊழியத்திலே லூக்காவும் உறுதுணையாக இருந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் இவர் வந்து ஒருவேளை பவுலின் மூலமாக கன்வெர்ட் ஆகிருக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. 5வதாக நாம் பார்க்கும்போது, ரோமாபுரியிலிருந்து ஒரு விசேஷித்த உத்தியோகத்தில் இருந்த தெயோப்பிலுவுக்கு எழுதினான். அப்போஸ்தல நடவடிக்கைகளிலும் பார்க்கிறோம், லூக்கா சுவிசேஷத்திலையும் பார்க்கிறோம். மேலும் இந்த லூக்காவை பற்றி நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், 6வது காரியமாக, பவுலுடைய ஒரு உடன் வேலையாட்களிலே ஒருவன். பல வேலையாட்கள் இருந்தார்கள், ஆனால் லூக்காவும் ஒரு உடன் வேலையாள் என்று நாம் அறிகிறோம். பிலேமோன் புஸ்தகம் 24வது வசனம், என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தருக்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இவர்கள் எல்லாமே மை ஃபெலோ லேபரர்ஸ் என்று சொல்லுகிறார், உடன் வேலையாட்கள். இந்த உடன் வேலையாட்கள் என்று சொல்லும்போது அவர்கள் ஒரு விதத்திலே உதவியாக இருந்தார்கள் என்று நாம் அர்த்தம் கொள்ளக்கூடாது. உடன் வேலையாட்கள் என்று சொல்லும்போது பவுல் என்ன வேலை செய்தாரோ அதே வேலை அவர்களும் செய்தார்கள். பவுல் சுவிசேஷ வேலை செய்தார், எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்தார். அதே போல அவர்களும் பிரசங்கம் செய்தார்கள், அதிலே அவர்கள் உடன் வேலையாட்களாக இருந்தார்கள். இன்றைக்கு உடன் வேலையாட்கள் என்று சொல்லும்போது, நான் பெரியவன், நீ எனக்கு உதவியாக இருக்க வேண்டும், நீ ஒரு ஹெல்பர், நீ உதவியாளன் என்றுதான் அநேகர் கருதுகிறார்கள். உதவியாளனாக நாம் ஒருவரை வைத்துக் கொள்ளலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே உடன் வேலையாளர் என்று சொல்லும்போது ஒத்த கருத்துடையவர்கள், ஒத்த சிந்தனை உடையவர்கள், சபையிலே அங்கத்தினர்கள், இயேசுவின் கீழாக பணி செய்யக்கூடியவர்கள்,
அவர்களிலே நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற கருத்து வேறுபாடு இல்லை. எல்லாரும் ஒத்த கருத்து உடையவர்களாக இருந்தார்கள். ஒன்றே சிந்தித்து கிறிஸ்துவின் பூர்ணமான சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இதில் இவர்கள் எல்லாமே உடன் வேலையாட்கள் என்று பவுல் சொல்கிறார். மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமா, லூகா, இவங்கெல்லாம் உடன் வேலையாட்கள். எனவே அவர்கள் எல்லாருமே உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஒரே அப்பத்திலே நாம் எல்லோருமே பங்கு கொள்கிறோம் அல்லவா? அந்த அப்பம் ஒருத்தருக்கு வேறு விதமாகவும் இன்னொருவருக்கு வேறு விதமாகவும் கொடுக்கப்படுவதில்லை. ஒரே அப்பம், ஒரே இரத்தத்தினாலே நாம் பாவம் வரை கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலே இருக்க கடவுது என்று சொல்லப்பட்டபடியாக ஒரே சிந்தை உடையவர்களாக உடன் வேலையாட்களாக முதல் நூற்றாண்டிலே பணி செய்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இந்த விதமாகத்தான் பணி செய்ய வேண்டும் என்ற வேதாகமம் நம்மை எதிர்பார்க்கிறது. ஏழாவதாக நாம் என்ன பார்க்கிறோம்? லூகா 3:23-38 இயேசுவின் பிறப்பு முதல் வம்சாவளிகளை ஆதாம் வரை பட்டியலிடுகிறான். இது ஒரு தனி சிறப்பு. லூகாவினுடைய எழுத்திலிருந்து நாம் அவைகளை தெரிந்து கொள்கிறோம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் என்று 23 நாம் தொடக்கத்திலே நாம் பார்க்கிறோம். 38 நாம் வரும்போது ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாம் துவங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்து துவங்கி ஆதாம் வரைக்கும் சொல்லுகிறார். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். இயேசு ஏறக்குறைய 30 உள்ளவராக ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு யார்? ஏலியின் குமாரன். அதிலிருந்து அப்படியே பின்னாடி போகிறது, போயிட்டு ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாமுக்கு தகப்பன் தேவன். ஆதாம் இருந்தால் எல்லோருமே நாம் வருகிறோம். அதை பட்டியலிடுகிறார். எவ்வளவு ஒரு சிறப்பாக இந்த லூகா புள்ளி விவரமாக வம்ச வழியாக அந்த அட்டவணைப்படியாக சிறப்பாக எழுதியிருக்கிறதை நாம் இந்த லூகா புத்தகத்திலே தான் மிக சிறப்பாக நாம் பார்க்கின்றோம். 8 நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், லூகா எழுதின சுவிசேஷம் 1:31-24:51 அந்த புத்தகத்தின் இறுதி வரை நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசுவினுடைய பிறப்பு முதல் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரைக்கும் எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷமாக இந்த லூகா சுவிசேஷம் இருக்கிறது. முழு விவரமும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 31 இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசுவினுடைய பிறப்பு, மரியாளுக்கு சொல்லப்பட்ட செய்தி. 51 நாம் வரும்போது, 24:51 வரும்போது, அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வரைக்குமாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய பிறப்பு முதலாக அவர் அடக்கம் செய்யப்பட்டு 3 உயிர்த்தெழுந்து 40 தரிசனத்திற்கு பின்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்குமாக இந்த சுவிசேஷமானது எழுதப்பட்டிருக்கிறது. இதை லூகா அந்த வைத்தியன் மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார். அன்பானவர்களே, வரலாறு இந்த விதமாக இருக்கிறபடினாலே இன்றளவும் நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நன்கு தெரிந்து கொள்கிறோம். இந்த வேத புஸ்தகம் நம்முடைய கைக்கு வரவில்லை என்றால் நாம் எங்கே இருப்போம்? சோதோம் குமாரா ஜனங்களைப் போல அழிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேவனை அறியாமலே அழிந்து போயிருப்போம். இன்றைக்கு இந்த சுவிசேஷ புத்தகம் வந்ததுனாலே உலக அளவில் இருக்கிறதான ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்ந்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை
நீங்களும் நானும் பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த வேத புத்தகத்தை நாம் நேசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்படியான எழுத்தாளர்களே நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆதியிலே முன்குறித்து அவர்களை கொண்டு இந்த வேத புத்தகத்தை அருமையாக எழுதி எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார்கள்? இப்பொழுது இருக்கிற கம்ப்யூட்டர் யுகத்திலே அவர்கள் இருந்தார்களா? அன்றைக்கு ஓலை சுவடுகளிலும் தோல் சுருள்களிலும் எழுதி வைத்தார்கள். இன்றைக்கு அவைகளை நாம் மிக சிறப்பாக நாம் எடுத்து வாசிக்கிறோம், அவைகளை கை கொள்ளுகிறோம். அவைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது! அதற்காக தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு துதியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். ஒன்பதாவதாக நாம் பார்க்கும்போது பவுலுடைய ஊழியம் கடைசி நாட்களிலே ரோம்லே முடிவடைந்ததாக எழுதியிருக்கிறான். இதை பற்றி நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுலோடு அதிகமாக ஊழியத்திலே இருந்தவர் என்று நாம் ஏற்கனவே தியானம் செய்தோம். அப்போஸ்தலர்கள் 28:16 நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது நூற்றுக்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அப்போது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டார். ஆக அவர் போய் அங்கே ரோம்லே போய் சேர்ந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் அது வரைக்குமாக அவருடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ மேலே ஆழமான விசுவாசம் இருந்தால் போதுமானது. நாம் சுவிசேஷத்தை எங்கு சென்று நாம் அறிவிக்கலாம்? அதற்கான வாய்ப்புகளை நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அந்த ஒரு உன்னதமான ஒரு பணியை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியிலே செய்து முடித்தார் என்று லூக்கா இங்கே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். 10வதாக நாம் பார்க்கும்போது லூக்கா இரத்த சாட்சியாக மரித்ததாக வரலாறு பேசுகிறது. லூக்கா என்ன ஆனார், அவருடைய முடிவு என்ன ஆனது, இதை பற்றி நாம் பரிசுத்த வேதாகமத்திலே எங்கும் பார்க்க முடியவில்லை. நான் ஏற்கனவே சொன்னபடியாக 3 இடங்களிலே தான் லூக்காவுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அவர் இரத்த சாட்சியாக மறித்திருப்பார் என்று வரலாறு பேசுகிறது. ஏனென்றால் அநேகர் இரத்த சாட்சியாக மறித்தார்கள். யோவான் ஸ்நானகன் முதற்கொண்டு ஸ்தேவான் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டார். இப்படி அநேக இரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார்கள். அதனாலே முதல் நூற்றாண்டிலே அநேக உபத்திரம் வந்தது. அதில் லூக்காவும் இரத்த சாட்சியாக மறித்திருப்பார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். நாம் கேள்விக்கு கடந்து செல்லலாம். தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்த வாலிபன் மரித்து போனான், அவனை இயேசு எழுப்பினார், எந்த ஊரில்? கேள்வியை மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்த வாலிபன் மரித்து போனான், அவனை இயேசு எழுப்பினார், எந்த ஊரில்? சிந்தித்துப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாயின் ஊர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:11-15 நாம் வாசிப்போம் என்றால், நாயின் ஊரிலே அவனை எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மறித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இந்த சம்பவம் மற்ற சுவிசேஷத்திலே சொல்லப்படாத சம்பவம். மத்தேயு, மார்க்கு, யோவான்
இந்த சுவிசேஷத்திலே சொல்லப்படாத சம்பவம் லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கைம்பெண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். மரித்து போன அவனை அடக்கம் செய்யும்படியாக கொண்டு போகிறார்கள். அங்கே இயேசு வந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் பார்த்தார்கள் இயேசுவை. எல்லோரும் அடக்கம் செய்யும்படியாக அந்த வாலிபனை சுமந்து கொண்டு போகிறார்கள். பாடையை கட்டி தூக்கி கொண்டு போகிறார்கள். இயேசு நின்று அந்த மகளை பார்த்து அழாதே என்று சொல்லுகிறார். எல்லாரும் அதைத்தான் சொல்லியிருப்பார்கள். ஆனால் இயேசுவும் அதைத்தான் சொன்னார். அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்தார். பாடையின் இடத்திலே வந்தார். அந்த வாலிபனை உண்டு பண்ணின தேவன், உங்களை என்னை உண்டு பண்ணின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அந்த பாடையை தொட்டார். அவருடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துடைய வல்லமை. பாடையை அனைவரும் சுமந்து கொண்டு போகிறார்கள். யாருடைய வல்லமையும் அந்த வாலிபனை எழுப்பவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அந்த பாடையை தொட்டவுடனே அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், வார்த்தையினாலே சொல்லுகிறார், வாலிபனே எழுந்திரு என்று சொல்லுகிறார். அதுதான் அந்த வாலிபனை எழுப்பக்கூடிய வல்லமை உள்ள வார்த்தையாக இருந்தது. நீங்களும் நானும் சொன்னால் அந்த வாலிபன் எழுந்திருக்க மாட்டான். இந்த உலகத்திலே ஒரு பெரிய பணக்காரர் சொன்னாலும் எழுந்திருக்க மாட்டான். ஒரு பெரிய உலகத்துக்கே அதிபதியாக இருக்கிறவர் சொன்னாலும் எழுந்திருக்க மாட்டான். அந்த வாலிபனை உண்டு பண்ணினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தூங்கி எழுக்கிற ஒரு மனிதனைப் போல அவன் எழுந்தான். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். ஒருவேளை உட்கார்ந்து எழுந்தா கூட ஜனங்கள் நம்ப மாட்டாங்க. பேச ஆரம்பித்தான். என்ன பிரேதம் பேசுகிறது, சும்மா பேசுமா, தொட்டது யார், இயேசு கிறிஸ்து, எழுப்பினது யார், இயேசு கிறிஸ்து. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கக்கூடும். அவனை அவன் தாயின் இடத்திலேயே ஒப்புவித்தார். அந்த கைம்பெண்ணுக்கு வேற யாருமே இல்லை, ஒரே ஒரு மகன் தான். அந்த மகனும் செத்து போயிட்டான். அவள் எவ்வளவாக அழுதுருப்பாள். இப்போ உயிரோடு திரும்ப அவனை ஒப்பு கொடுக்கிறார். எத்தனை ஆச்சரியமான காரியம். அன்பான நேயரே, தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, உனது வாழ்க்கையிலும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வதற்கு அவர் இன்றும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீ அவர் மூலமாக பிதாவாகிய தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வாயானால் உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும், உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். அவர் கேட்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்த தேவன். அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பல்லவத்தின் பிதாவே, லூக்கா எழுதின புத்தகத்திலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஒரு அருமையான ஒரு எழுத்தாளன், ஒரு வைத்தியனை நீர் உம்முடைய ராஜ்யத்திற்காக தெரிந்தெடுத்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு உடன் வேலையாளாக இருந்து பணியாற்றி அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தை, வரலாற்று புத்தகத்தை எழுதக்கூடிய ஒரு நபராக நீர் லூக்காவை தெரிந்தெடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றளவும் அந்த புத்தகத்தின் வாயிலாக அநேகர் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். அருமையான நேயர்களை ஆசீர்வதித்து இந்த புத்தகத்தை அவர்கள் வாசித்து சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்தல வேண்டுமா. எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. இமெயில் அட்ரஸ் arjunanglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.